தண்ணீரை மனிதனுக்காக அளிக்கப்பட்ட அமிர்தம்னு சொல்கிறாங்க. நாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினமும் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே இயல்பான செயலாகும். ஆனால் ஒரு நாளில் எவ்வளோ தண்ணி குடிக்கணும், அதிக அளவுக்கு தண்ணி குடித்தா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு தெரியுமா? இப்படி யார் யார் எவ்வளோ தண்ணி குடிக்கணும், தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாளைக்கு 2 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். இதுவே ரொம்ப தீவிரமான உடற்பயிற்சியில் இருக்கிறவங்க, இல்லை ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுறவங்க, அத்லெட்ஸ், ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் 3.5 லிருந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். நம்ம இந்த குடிக்கிற 2 லிட்டர் தண்ணி ஆகட்டும், அத்லெட்ஸ்லாம் 4 லிட்டர் தண்ணி ஆகட்டும், இதெல்லாம் ஒரே முட்டாக குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஸ்பிளிட் பண்ணி குடிக்கணும். அதாவது கிட்டத்தட்ட அப்பப்போ ஒரு கப் அப்படின்ற அளவுக்கு 8 கப்பா ஒரு நாளைக்கு பிரிச்சு குடிச்சா நல்லதுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான விஷயம், தண்ணீர் தாகம் எடுத்து தான் குடிக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. நம்ம பல பேர் இந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்கலாம் பார்த்துருக்கோம், ஒரு நாளைக்கு நான் 8 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், 7 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்னு சும்மாவே அப்பப்போ ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உடலுக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தும், அவங்க ஒர்க் அவுட் பண்ணி ஏற்றுற மசிலுக்கும் பயங்கரமான பாதிப்பு ஏற்படுத்தும். ஒர்க் அவுட்னும் போது தான் ஞாபகம் வருது, இந்த உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்டர் டயட்டன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. தண்ணி நிறைய குடித்தா அது உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கும்லாம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய உருட்டு. இந்த மாதிரி உருட்டெல்லாம் நம்பி உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியை கெடுத்துக்காதீங்க. சரி, இவ்வளோதான் தண்ணி குடிக்கணும், அவ்வளோதான் தண்ணி குடிக்கணும்லாம் சொல்கிறோம், ஆனால் தண்ணி நிறைய குடித்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பார்ப்போம். நம்ம தண்ணி அளவுக்கு அதிகமாக குடிக்கும் போது உடம்புல இருக்கிற சோடியம்ன்ற கனிமமும் எலக்ட்ரோலைட்ஸும் உடம்புலேருந்து அதிக அளவுக்கு வெளியேற்றப்படும். இந்த மாதிரி கனிமங்கள்லாம் வெளியேற்றப்படுறதுனால வாந்தி, மயக்கம், மசிலில் வீக்கம், இப்படி பல விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஹைப்போ நியூட்ரிமியாவால் பாதிக்கப்படுவோம்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இதனால் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆனால் எதுவுமே அளவுக்கு அதிகமாக போனால் பிரச்சனை தான். இதை தான் நம்ம முன்னோர்கள் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க போல. நியூஸ் ஜேவிற்காக இன்பசேகரன்.